So, two objects are there of mass M1 and M2. Am I audible? Yes, ma'am. Okay. Yes, ma'am. Two objects are there. சரியா? ரெண்டு objects இருக்கு. இப்ப இந்த ரெண்டு objects இடையில உள்ள force என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, force is proportional to M1 M2 by R squared அப்படினு அவர் சொன்னாரு. அந்த proportionality வந்து என்ன சொல்றாங்க அப்படினா, equal to G அப்படினு ஒரு proportionality constant போடுறாங்க. சரியா? அந்த proportionality constant ஓட value is 6.67 into 10 power minus 11. இது நீங்க படிச்சிருப்பீங்க. Right? Okay. Yes. The acceleration due to gravity, ஒரு object இருக்கு, இந்த object அந்த பூமி வந்து இழுக்குது இல்லையா, அந்த கிராவிட்டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த இப்போ எர்த்தோட மாசஸ் எம்னு வச்சுக்கிட்டோம்னா, ஜி இஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அண்ட் எர்த்தோட ரேடியஸ் இஸ் ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ இஸ் ஜி, ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி எம் பை ஆர் ஸ்குவேர்டு. சி ஹியர், இப்போ எர்த்தோட ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூனோட ரேடியஸோட பெருசு அப்படி தானேம்மா. ஸோ எர்த்தோட ரேடியஸ் இஸ் பிகர் தேன் தேட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் மூன். அப்படியானால் எதில் கிராவிட்டி ஜாஸ்தி இருக்க முடியும்? கிராவிட்டி எதில் ஜாஸ்தி இருக்க முடியும்? எர்த்தில். ரைட்டா? எர்த்தோட கிராவிட்டி இஸ் லார்ஜர் அண்ட் மூனோட கிராவிட்டி இஸ் ஸ்மாலர். ரைட்டா? இன்னொன்று ஒரு ஃபேசினேட்டிங் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போகும்போது, ஒரு வெஹிக்கிளில் போகும்போது, இல்லைனா ஒரு ஒரு சர்க்கு இதில் வந்து நம்ம விளையாடும் போது ஈஸியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஜாயிண்ட் வீலில் சுற்றும்போது இட் இஸ் இன் 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அப்போ நம்ம பாடியை எவ்வளவு அந்த ஏர் எஃபெக்ட் பண்ணுது பாருங்கள். ஆனால் அவர் எர்த் இஸ் ரொட்டேட்டிங் அட் ஸ்பீட் ஆஃப் 1675 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ரைட்டா? 1675 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் சுற்றக்கூடிய பூமியின் உள்ளே நாம் சாதாரணமாக இருந்துட்டுருக்குறோம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஃபேக்ட் இல்லையா? திஸ் எர்த் இஸ் மூவிங் அட் ஸ்பீட் ஆஃப் 1675 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ரைட்? ஆனால் எல்லா ஆப்ஜெக்டுமே ஒரே ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கிறதுனால வி டோன்ட் ஃபீல் தட். சரியா? இங்கே என்ன, பூமி அப்படியே இருக்கும், ஆனால் த ஜாயிண்ட் வீல் இஸ் ரொட்டேட்டிங், ஸோ வி ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஆனால் சி இன் த எர்த், எர்த் ரொட்டேஷன் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும், எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் நியர் அஸ் ரொட்டேட்ஸ் வித் த சேம் ஸ்பீட், ஸோ வி டூ நாட் ஃபீல் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ரைட்? தென் வாட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி? பூமியோடைய எர்த்ஸ் கிராவிட்டியிலிருந்து தாண்டி போகணும், போனால் அதுக்கு பேர் திஸ் ஒரு ராக்கெட் அப்படி ஏதாவது ஒரு வெஹிக்கிளை அனுப்பி தான் நாம் வந்து இந்த ஆப்ஜெக்டை வெளியே கொண்டு போக முடியும். ராக்கெட் வந்து அந்த ஆப்ஜெக்டை கொண்டு போகிறதுக்குள்ளே ஒரு வெஹிக்கிள், ராக்கெட் இஸ் அ வெஹிக்கிள் அண்ட் சேட்டலைட் இஸ் த ஆப்ஜெக்ட். அந்த சேட்டலைட்டை கொண்டு போகிறதுக்கான வெஹிக்கிள் மட்டும்தான் இந்த ராக்கெட். ஓகே? இப்போ இந்த ராக்கெட்டை தான் நாம் மேலே அனுப்புகிறோம், விண்ணில் அனுப்புகிறோம். இப்போ ராக்கெட் வெளியே போகணும்னா, நம்மளோட கிராவிட்டியை தாண்டி போகணும்னா, அதுக்கு ஒரு ஸ்பீட் கொடுக்கணும். அந்த ஸ்பீடு இஸ் கால்ட் எஸ்கேப் ஸ்பீடு, எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு திசை வேகம். புவியினுடைய ஈர்க்கும் விசையை தாண்டி அதை விடுபட்டு செல்றதுக்காக வேண்டி நாம் அதை கொடுக்குற திசை வேகத்தை நாம் விடுபடு திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம். வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gm/r. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 ஃபார்முலாஸ் தான் இருக்கும், அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சுக்கோங்க. எஸ்கேப் வெலாசிட்டி மீன்ஸ் விடுபடு திசை வேகம். இந்த இடத்துல ஜி, கேபிட்டல் ஜி இஸ் த கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், புவியிற்கு மாறிலி, எம் இஸ் மாஸ் ஆஃப் த எர்த் அண்ட் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த். எம் வந்து புவியினுடைய நிறை, ஆர் புவியினுடைய ஆரம். ஓகே. இதே இது இந்த பூமியிலேருந்து வெளியே போகக்கூடிய ராக்கெட் நேரே அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் போய் நம்ம போக வேண்டிய இடத்த போய் சேர்ந்துடுறது கிடையாது. இட் இஸ் கெட்டிங் ரொட்டேட்டட், ரிவால்வ்ஸ் அரவுண்ட். அண்ட் ஆல்சோ எங்கே போய் ஒரு இடத்துல போய் ஸ்டேஷனரியாக நிற்குதோ, நம்ம கிராவிட்டியோட புல்லை தாண்டி போய் ஒரு இடத்துல போய் நிற்கும். நாம் எந்த இடத்துல நிற்க வைக்கிறோமோ அந்த இடத்துல நிற்கும்.
சரியா? அந்த இடத்துல சேட்டலைட் நிற்கும் போது ராக்கெட்டோட ஸ்பேஸ் பார்ட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும், சேட்டலைட் மட்டும் நிற்கும். தே ஆர் கால்ட் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ். நம்ம பூமிக்கு, நம்ம பூமியில இருந்து பூமிக்கு மேலே அனுப்பி நம்ம பூமியினுடைய ரொட்டேஷனுக்கு ஏற்றாற் போல அந்த சேட்டலைட்டும் நம்மளை சுத்திக்கிட்டே வரும். சரியா? அதனால அதுக்கு பேரு ஜியோ ஸ்டேஷன். ஜியோ மீன்ஸ் புவி, ஸ்டேஷனரி புவி நிலை துணைக்கோள், புவிக்கு மேலே அப்படியே நிலையாக இருக்கக்கூடிய துணைக்கோள். இப்போ நாங்க அனுப்புற ஜியோ சேட்டலைட்ஸ் என்ன செய்யும், இந்தியாவுக்கு மேலே போய் நிற்கும். அமெரிக்கால இருந்து அனுப்புறது அமெரிக்காவுக்கு மேலே போய் நிற்கும். அது என்ன செய்யும், அதோட நம்முடைய வெதர் பூமியில என்ன மாதிரி எப்போலாம் மழை பெய்யும் இதெல்லாம் நமக்கு கணிச்சு சொல்றாங்க இல்லையா, இந்த வெதரோடது அண்ட் பூமியில என்ன வளங்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இந்த சேட்டலைட்ஸ் செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி எந்த ஒரு வெலாசிட்டியோட சுத்துதோ, நான் சொன்னேன் இல்லையா 1665 கிலோமீட்டர்ஸ் பர் அவர், அந்த ஸ்பீடோட தான் இந்த சேட்டலைட்டும் சுத்திக்கிட்டே வரணும். சரியா? அப்படின்னா தான் அது வந்து பூமிக்கு பக்கத்திலே அப்படியே நிலையாக இருந்து சுற்ற முடியும். சரியாமா? சரி, அப்போ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டியோட ஃபார்முலா பாருங்க, V0 is equal to root of GM by R. VE வந்து root 2 times greater than that of VO. சரியா? Escape velocity, இது வந்து orbital velocity, சுற்றியக்க திசை வேகம், சுற்றக்கூடிய திசை வேகம். அந்த செயற்கைக்கோளானது சுற்றுறதுக்கு எடுத்து தேவைப்படுகின்ற ஒரு திசை வேகம் தான் இந்த சுற்றியக்க திசை வேகம். இந்த சுற்றியக்க திசை வேகம் V0 that is equal to root of GM by R. Okay, அப்போ escape velocityக்கும் orbital velocityக்கும், அதாவது விடுபடு திசை வேகத்துக்கும் சுற்றியக்க திசை வேகத்துக்கும் என்ன தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, only root 2 times இந்த escape velocity is greater than இந்த orbital velocity. Okay, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Right, next. வாட் இஸ் டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கெப்ளஸோட கெப்ளஸ் லாஸில் தேர்ட் லா. சரியா? கெப்ளர் விதியினுடைய மூன்றாம் விதி, அது என்ன சொல்லுது அப்படின்னா, டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். வாட் இஸ் டி ஸ்கொயர் அப்படின்னா டைம் பீரியடு. டைம் பீரியட்னா ஒரு முறை சூரியனை சுற்றி அந்த துணைக்கோள் சுற்றி வர்றதுக்கு. இப்போ நாம் சூரியன்லேருந்து பூமி சூரியனை சுற்றி கொண்டு தானே இருக்குது. அப்போது இந்த பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றதுக்கான காலத்தை தான் இந்த கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம், டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட். அப்போது நாம் வந்து நம்ம பூமி வந்து சூரியனை ஒரு முறை சுற்றுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் டைம் பீரியட் ஆர் டி. அண்ட் வாட் இஸ் த ரேடியஸ் ஹியர், இது வந்து பெரிஹியன். பெரிஹியன் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்மை தூரம், இதுக்கு பேர் செய்மை தூரம் அஃபிலியன். இந்த சன்லேருந்து நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போ வருதோ அது வந்து July 21st வரும். அந்த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் வரக்கூடிய அந்த இடத்தை நாம் பெரிலியன் இல்லைன்னா அண்மை தூரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சன்லேருந்து பூமி ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தை அந்த தொலைவை நாம் அஃபிலியன், அந்த பாயிண்ட் அஃபிலியன் சொல்கிறோம், இல்லைன்னா செய்மை தூரம் செய்மை புள்ளி அப்படி சொல்கிறோம். சரியாம்மா? அப்போ இந்த தூரத்துக்கும் காலத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வேரியேஷன் ஆஃப் ஜி வித் டெப்த். இப்போது கிராவிட்டி பூமியின் மேற்பகுதியிலையும் பூமிக்கு மேலே போகும்போதும் பூமிக்கு உள்ளே போகும்போதும் என்ன மாதிரி வித்தியாசம் இருக்குது, இது 11th standard படிச்சிருப்போம். சரியா? இதை நம்ம அறியும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால தான் இந்த கிராவிட்டி வித்தியாசத்தினாலே கூட இந்த சுரங்கம்லாம் தோன்றாங்க இல்லையா, அங்கே வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல், ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதே போல தான் மேலே இல்லையா அவங்களுக்கும் Can you hear me? இல்ல கிராவிடேஷன் வருதுங்கானே சார். எஸ் மேம். நான் ஃபைர் எக்ஸ்பெக்ட் இல்ல பண்ண வச்சது இல்ல ஒரு போதா எனக்கு சப்பல் அதுல வந்து மச்சி பூமியில தூங்கி கிடக்கு. இஸ் தட் டாக்கிங் ஆன் செய்தது இங்க நடக்கு. மியூட் யுவர் மைக் மா. நான்
ഓക്കെ ഗുഡ് സോ വേരിയേഷൻ ഓഫ് ജി വിത്ത് ഡെപ്ത് അപ്പോൾ ഡെപ്ത് ഉള്ള പോക പോകയും ഗ്രാവിറ്റി കമ്മിയാതാകുത്ത് അത് അതോട് റിലേഷൻ தான் இது ஜி டாஷ் இஸ் எந்த இடம் இந்த இடமா அல்லது இந்த இடமா கிராவிட்டி என்ன ஆகுது அப்படின்னா ஜி டாஷ்னு வச்சுக்கலாம் ஜி டாஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி டைம்ஸ் ஜினா என்ன அது கிராவிட்டி அட் த சர்ஃபஸ் சரி அந்த சர்ஃபஸில் இருக்கக்கூடிய ஜி ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் டி பை ஆர் டி இஸ் த டெப்த் எவ்வளோத்துக்கு உள்ளே போகுதோ எத்தனை கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகுதோ அந்த டி டிவைடட் பை ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த அர்த் ஓகே ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதோட ஃபார்முலா ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ரோ ஜி ஆர் இஃப் ஆர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஆர் வந்து அதாவது எந்த இடத்துல உள்ளே இருக்கோ அதை சென்டர் ஆஃப் த ஏர்த்துலேருந்து எந்த இடம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஏர்த்துலேருந்து எந்த டெப்த்துக்குள்ளே இருக்கோ அதுதான் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் என்பது சென்டர் ஆஃப் த ஏர்த்துலேருந்து சர்ஃபஸ் வரைக்கும் உள்ள ஆர் ஓகேயா இப்போ இந்த ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆரோட லெஸ் தேனோ ஈக்குவல் டுவாகவோ இருந்தால் சரியா ஜி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அப்புறமா அதாவது சர்ஃபஸ் வரைக்கும் வந்தாச்சு சர்ஃபஸ் வரைக்கும் வர வரைக்கும் ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி வந்து அப்படியே ப்ரொபோர்ஷ்னலாக இன்க்ரீஸ் ஆகாமல் இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் இந்த இதுக்கு மேலே போகும்போது அந்த வேரியேஷன் வந்து எக்ஸ்போனன்ஷியல் வேரியேஷனாக இருக்கும் எக்ஸ்போனன்ஷியல் வேரியேஷனாக இருக்கும் கிராவிட்டி மேலே போக போக குறையும் ஆனால் எப்படி குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக குறையாமல் அப்படியே ஒரு எக்ஸ்போனன்ஷியல் வேரியேஷனாக இருக்கும் ஏன்னா அதனோட ஃபார்முலா இப்படி இருக்குது இந்த ஃபார்முலா வேணால் நோட் பண்ணிக்கோங்க யூ ஜஸ்ட் நோ த ட்ரூத் தட் சென்டர் ஆஃப் ஏர்த்துலேருந்து கிராவிட்டி சர்ஃபஸ் வரைக்கும் வரும்போது இட் இஸ் கிராஜுவலி இன்க்ரீஸிங் அண்ட் ஆஃப்டர் த சர்ஃபஸ் சர்ஃபஸ்க்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா கிராவிட்டி வந்து எக்ஸ்போனன்ஷியலி டிக்ரீஸிங் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க ரைட் ஓகே இப்போ வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஹைட் என்ன ஆகும் இதுதான் ஏர்த் ஏர்த்துக்கு மேலே ஹைட்டுக்கு போகும்போது கிராவிட்டி என்னாகும் இட் இஸ் கெட்டிங் ரிடியூஸ்ட் அது எப்படி ரிடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி அட் அ ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஜி அட் த சர்ஃபஸ் இன்டு ஒன் மைனஸ் டூ ஹெச் பை ஆர் இப்போ இந்த டெப்த்துக்கும் இந்த டெப்த்துக்கும் இந்த ஹைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே வந்து டி மட்டும் இருக்கும் இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா டூ ஹெச் இருக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஓகே ஒரு டூ மட்டும்தான் இதில் ஜாஸ்தி ஆகும் ப்ளீஸ் நோட் திஸ் ஆல் இன் யோர் நோட் புக்ஸ் கொஞ்சம் தான் ஃபார்முலாஸ் படிக்க போகிறோம் இதை வச்சு தான் இன்னைக்கு எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்க போகுது யூ ப்ளீஸ் நோட் இட் ஓகே ஜி ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் டூ ஹெச் பை ஆர் ஸோ தென் யூ கோ டு த ப்ராப்ளம்ஸ் பாருங்க த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஜெக்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் gravitational force between two objects does not depend on புவியீர்ப்பு விசை இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள புவியீர்ப்பு விசை எதை சார்ந்தது அல்ல ஃபர்ஸ்ட் ஒன் சம் ஆஃப் த மாசஸ் நிறைகளின் கூடுதல் ப்ராடக்ட் ஆஃப் த மாசஸ் நிறைகளின் பெருக்கற்பலன் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் புவியீர்ப்பு மாறிலி டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாசஸ் நிறைகளுக்கிடையே உள்ள தொலைவு நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவல் இருக்குது புவியீர்ப்பு மாறிலிக்கு நேர்த்தகவல் இருக்குது ஆரையும் பொறுத்ததாகவே இருக்குது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மாஸுக்கும் ஒன் பை ஆர் ஸ்குவேர்டாக இருக்குது ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த மூன்றையும் சார்ந்தது ஆனால் நிறையின் கூடுதலை சார்ந்தது அல்ல இட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் த சம் ஆஃப் த மாசஸ் ரைட்டா ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் The mass of moon is about 1.2% of mass of earth. Mass of moon romba kammi. Edha vida mass of earth vida. Evlo evlo kammi appdin pathinga mass of moon is 1.2% da earth vida appdin irundhuchna. Gravitational force compare the gravitational force of earth exerts on the moon. Question nalla purinjukonga. Enna vagaiyana force moon meedhu selathapadudhu? And the gravitational force the moon exerts on earth moon
கிராவிடேஷன் எர்த்துக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது உங்களுக்கு என்ன தோணுது? இஸ் த சேம் அப்படி இருக்குமா, இல்லைனா இஸ் ஸ்மாலர்? எர்த் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஸ்மாலராக இருக்குமா, எர்த் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்குமா, வேரிஸ் வித் இட்ஸ் ஃபேஸ், ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு மாதிரி இருக்குமா அப்படின்னா, நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடிப்பீங்க இல்லையா, ரிங்கா ரிங்கா ரோசஸ் ரெண்டே ரெண்டு பேர் விளையாடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பேரும் கையை கொடுத்துட்டு அப்படியே ஓடு அப்படியே சுற்றுவீங்க அப்படி தானே. சுற்றும்போது உங்களோட வெயிட் என்னாகும், ஒருத்தவங்களோட வெயிட் இன்னொருத்தவங்களோட வெயிட்டோட பேலன்ஸ் ஆகும் அப்படி தானே. நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே சைஸில் இருந்தீங்கன்னா ஓகே. இப்போ இதே இது ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் விளையாடுறாங்க, அம்மா பெரிய ஆள், குழந்தை வந்து கேஜி ஸ்டூடெண்ட்னு வச்சுக்குவோம். அப்போது ரெண்டு பேரும் விளையாடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ விளையாடும்போது அம்மா அதிகமான விசையை கொடுத்தா அந்த குழந்தை என்ன செய்யும், அந்த அம்மாவோடு வந்து ஒட்டிக்கும் அப்படி தானே. ஆனால் இஸ் த மூன் கம்மிங் டுவர்ட்ஸ் த அர்த், மூன் அப்படியே எர்த்தை சுற்றி முன்னாடி வருதா இல்லை இல்லையா, இட் இஸ் கிவிங் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஸோ தட் இட் இஸ் சஸ்டெய்னிங். ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கொடுக்கறதுனால தான் அது வந்து ஒரே மாதிரி ஒரே இடத்துலேயே சுழன்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இட் இஸ் த சேம் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த எர்த் ஆன் த மூன் இஸ் ஈக்குவல் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த மூன் ஆன் எர்த். ரைட், ஓகே. நெக்ஸ்ட், த்ரீ ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ் ஈச் ஆஃப் மாஸ் 1 kg லை இன் எக்ஸ் ஒய் பிளேன் அட் பாயிண்ட்ஸ். எக்ஸ் ஒய் பிளேனா உங்கள் நோட்டுன்னு நினச்சிக்கோங்க. உங்கள் நோட்டில் அப்படியே மூணு புள்ளிகள் இருக்குது. இது ஆரிஜினில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஏ, சரியா? அடுத்தது 0.2 என்னம்மா, இஸ் தேர் எனி டவுட்? ஹலோ, நோ மேம். ஆ ஓகே, அப்போ 0.02 அப்படின்னா இங்கே ஜீரோவில் இருந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு போகிறோம், அங்கே வந்து 0.02 ஒரு பாயிண்ட் இருக்குது, அண்ட் ஒய் ஆக்சஸில் போகிறோம் அங்கே 0.2, 0 அப்படின்ற இன்னொரு பாயிண்ட் இருக்குது. சாரி, இதுதான் வந்து 0.2 பாயிண்ட் அண்ட் 0.2, 0 அப்படின்ற சீன்ற பாயிண்ட். அப்படி மூணும் உங்கள் நோட்டில் அப்படி வரைஞ்சி பாருங்கள். இப்போது கேள்வி என்ன அப்படின்னா, வாட் இஸ் த நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நெட்டுனா டோட்டல் புவியீர்ப்பு விசையினுடைய கூடுதல் என்ன, மொத்த கூடுதல் என்ன ஆன் த மாஸ் அட் த ஆரிஜின், ஆரிஜினில் இருக்கக்கூடிய ஒரு மாஸுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, அதோட டோட்டல் என்ன. ஃபோர்ஸ்னாலே கண்டிப்பாக ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் வேணும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க, அங்கே ரெண்டு சார்ஜஸ் வேணும். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க, அங்கே ரெண்டு மாஸ் வேணும். அப்போ தான் ஃபோர்ஸே இருக்கும் ரைட்டா. அப்போது அது எவ்வளவு அப்படின்னா, சி இப்போ ஏ பார்ட்டிக்கிள் வந்து எங்கே இருக்குது, ஆரிஜினில் இருக்குது. பியும் சியும் வேறு இடத்துல இருக்குது. பி எங்கே இருக்குது, ஆன் ஒய் ஆக்சஸில் இருக்குது. சி எங்கே இருக்குது, ஆன் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சஸ்ன்னு எடுக்கும்போது நாம் அதை ஜே காம்போனன்ட் எடுத்துக்கணும், எக்ஸ் ஆக்சஸில் எடுக்கும்போது அதை ஐ காம்பனன்ட் எடுத்துக்கணும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ரைட்டா. ரைட், இப்போ எஃப்ஏசி எங்கே இருக்குது, அலாங் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, ஐ காம்பனண்டில் இருக்குது. ஸோ எஃப்ஏசி வில் பி ஜி எம் ஒன் எம் டூ இல்லைனா எம்ஏ எம்சின்னு போட்டிருக்கணும், எம்சி டிவைடட் பை ஆர்ஏசி இன் த டிஸ்டன்ஸ். கரெக்டா, தட் இஸ் ஈக்குவல் டு ஜியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்டு 10⁻¹ இன்டு எம்மோட வேல்யூ 1 kg, எம்ஏவோட வேல்யூ 1 kg அண்ட் எம்பியோட வேல்யூவும் 1 kg. ஸோ 1 × 1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ என்னங்க 0.2. ஸோ 0.2 த ஹோல் ஸ்கொயர் ரைட்டா. வாட் வில் பி 0.2 த ஹோல் ஸ்கொயர், இட் இஸ் 0.04. What is the value for 0.2 the whole square? It is 0.04. So, 0.04, இது 1, 1 தான் பிரச்சனை இல்லை. ஸோ அதை கேன்சல் பண்ணி வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து 0.04 இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 × 10⁻²னு எழுதிக்கிட்டோன்னா −2 மேலே வரும்போது +2 ஆகும். இந்த +2 என்னாகும், 10⁻²−2 அப்படின்னு போடும்போது இட் இஸ் 10⁻⁹ அண்ட் 6.67 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 1.67.
ஓகேயா இந்த எஃப்ஏசி வந்து அப்போது 1.67 இன்டூ 10^-7 ஓகே ரைட் அப்போ வாட் அபவுட் எஃப்ஏபி எஃப்ஏபி மறுபடியும் எழுதி பார்த்தா இதே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஜிக்கு 6.67 இன்டூ மாசஸ் சேம் தான் ஒன்றும் ஒன்றும் தான் டிவைடட் பை ஆர் என்ன மறுபடி 0.2 தான் அப்போ ஆர் ஸ்கொயர் வில் பி 0.2 த ஹோல் ஸ்கொயர் ஸோ இதே வேல்யூ தான் வருது அப்போது சி வாட் வில் பி த நெட் ஃபோர்ஸ் நெட் ஃபோர்ஸ் வில் பி டோட்டல் எஃப் தட் இஸ் எஃப்ஏசி ப்ளஸ் எஃப்ஏபி தட் இஸ் 1.67 அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ப்ளஸ் 1.67 அலாங் ஒய் ஆக்சிஸ் ரைட் ஸோ வாட் வில் பி த ஆன்சர் ஏ இஸ் த ஆன்சர் 1.67 இன்டு 10^-9 I plus J N. இது புரிஞ்சிச்சா இது அலாங் I X axis plus along Y axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா ரைட் த நெக்ஸ்ட் question. ஓகே த மூன்ஸ் ரேடியஸ் இஸ் 1.4 தட் ஆஃப் எர்த் சரியா மூனோட ரேடியஸ் வந்து எர்த்தோட ரேடியஸோட 1.4 டைம்ஸ் குறைவாக இருக்குது அண்ட் மாஸ் எப்படி இருக்குன்னா 1.80 டைம்ஸ் தட் ஆஃப் எர்த் மாஸ் வந்து எர்த்தோட மாஸை விட எர்த்தோட மாஸில் 80 தான் மூனோட மாஸாக இருக்குது இஃப் ஜி ரெப்ரசன்ஸ் த அக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அண்ட் தட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் இஸ் மூனோட கிராவிட்டி என்ன அப்படி கேட்டிருக்காங்க சரியா எர்த்தோட கிராவிட்டி இஸ் ஜி அப்படின்னா மூனோட கிராவிட்டி என்ன ஓகே ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ரைட்டா ஓகே இப்போ நமக்கு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஜி மூணும் கேட்டிருக்காங்க ஜி எர்த்தும் கேட்டிருக்காங்க அப்போது ஜி மூணுக்கு ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜி மூணு பை ஜி எர்த் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜிஎம் பை ஜிஇ தட் இஸ் ஈக்குவல் டு இதே தான் நான் திருப்பி கரெக்டாக எழுதுகிறேன் எம் மூன் மேலே எம் தானே இருக்குது ஸோ எம் மூன் டிவைடட் பை எம் எர்த் சாரி எம் மூன் ஃபஸ்ட்டு இதுக்கு ஜிஎம்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம் எம் மூன் டிவைடட் பை ஆர் மூன் ஸ்கொயர் இன்டூ ஜிஇ கீழே இருக்கு இல்லையா அப்போ ஜிஇனா ஃபஸ்ட்டு கீழே உள்ள கான்செப்ட் தானே தொடங்கணும் அப்போது அது எம்இ பை ஆர்இ ஸ்கொயர் இதுதான் கான்செப்ட் ஓகேயா சரி அப்போ இதை தான் இப்படி எழுதியிருக்கிறாங்க எம் மூன் டிவைடட் பை எம் எர்த் அண்ட் ஆர் எர்த் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் மூன் ஸ்கொயர் ரைட்டா சரி அப்போது இதுக்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் வாட் இஸ் எம் மூன் மாஸ் ஆஃப் த மூன் எப்படி இருக்குது மாஸ் ஆஃப் த மூன் இஸ் ஒன் டைம் அண்ட் மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் 80 times. So, mass of the moon is 1 time and mass of the earth is 80 times. What is the radius of the earth? Radius of the earth is 4 times and radius of the moon is 1 time. So, that is a square போடுறோம். அடுத்தது என்ன ஆகுது அப்படின் பார்த்தீங்கன்னா. So, இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? This will be equal to 16. 4 squared is 16 divided by 80. That is equal to 1 by 5. சரியா? அப்போ, GM divided by GE is equal to 1 by 5. அப்போ வாட் வில் பி ஜிஎம்
இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஇ டிவைடட் பை ஃபைவ். ஜிஎம் டிவைடட் பை ஜிஇ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேட் மூணு தானே கேட்டிருக்காங்க. ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், தட் வில் பி ஜிஇ டிவைடட் பை ஃபைவ். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்க, தட் வில் பி த ஆன்சர். ஸோ பி இஸ் த ஆன்சர், ரைட்டா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட், மாஸ் ஆஃப் த மூன் இஸ் 7.34 × 10²² கிலோகிராம்ஸ் மாஸ் ஆஃப் த மூன். If the acceleration due to gravity on the moon is 1.4 meter per second square. இப்ப மூனோட மாசும் தந்திருக்காங்க, ஜியும் தந்திருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஜி. இந்த ஆர் ஸ்கொயர்டை இங்கே வெளியில் எடுத்துட்டு இந்த ஜியை உள்ளே கொண்டு வந்துக்கிறோம். ஆர் ஸ்கொயர்ட் வில் பி ஜிஎம் பை ஸ்மால் ஜி. ஆர் ஆர் வில் பி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஜி. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலா கேன்சல் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கிது, 1.87 × 10⁶ மீட்டர்ஸ். ஸோ பி இஸ் த ஆப்ஷன். இது சேஞ்ச் பாருங்க, ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி இஸ் லீஸ்ட் அட், எங்கே லீஸ்டாக இருக்கும்? இக்குவேட்டர்லையா போல்ஸ்லையா? இக்குவேட்டர்லையா போல்ஸ்லையா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஆர் பெருசாக இருந்துச்சுன்னா ஜி கம்மியாக இருக்கும். ஆர் எந்த இடத்துல பெருசாக இருக்கும்? இக்குவேட்டரில் தான் பெருசாக இருக்கும். ஸோ அட் த இக்குவேட்டர் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆர் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் லீஸ்டில் கேட்டிருக்காங்க. இப்போ லீஸ்ட்னா இது ஜாஸ்தி இருந்தால் இது லீஸ்ட்டு. ஓ, இக்குவேட்டரில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட் வில் பி லீஸ்ட் அட் இக்குவேட்டர், ரைட்டா? ரைட். அடுத்து, வேர் வில் இட் பி ப்ராஃபிட்டபிள் டு பர்ச்சேஸ்? இது ஒரு அருமையான கேள்வி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு கிலோகிராம் ஆஃப் சுகர் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, வாங்க போகிறீங்க. அது வந்து நீங்கள் போல்ஸில் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்குமா? போலார் ரீஜனில் போய் அந்த ஒரு கிலோ சுகர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாபமா, அல்லது இக்குவேட்டரில் இக்குவேட்டர் ரீஜனில் போய் ஒரு கிலோ சுகர் வாங்கினீங்கன்னா லாபமாக இருக்குமா? இது அருமையான கேள்வி இல்லை. ஜி வேரி ஆகிறதுனால கண்டிப்பாக வெயிட் வேரி ஆகும். மாஸ் இஸ் கோயிங் டு பி த சேம். அப்போ ஜி வேறே ஆகும்போது நமக்கு மாஸ் வேறே ஆனால் தான் வெயிட் வில் பி சேம். ஒன் கிலோ இஸ் த வெயிட். அப்போது ஜி கம்மியாச்சுன்னா மாஸ் ஜாஸ்தி கிடைக்கும்ல. ஜி எங்கே கம்மியாக இருக்கும்? அட் இக்குவேட்டரில். ஜி இக்குவேட்டரில் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இக்குவேட்டரில் வாங்கினா நமக்கு லாபம். ஸோ இக்குவேட்டரில் எந்த கண்ட்ரி இருக்குது பாருங்கள்? ஆப்ரிக்கா இருக்குதோ, அங்கே போய் நாம் ஒரு கிலோ சுகர் வாங்கலாம், ஒரு கிலோ கத்திரிக்காய் வாங்கலாம், ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கலாம், ரைட்டா? ஸோ இக்குவேட்டரில் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு லாபம், ரைட்? The depth at which the effective value of acceleration due to gravity is g by 4 is. ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், நம்ம ஆழம் உள்ளே போக போக கிராவிட்டி குறையுது. அப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராவிட்டியோட வேல்யூ ஜி பை ஃபோர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அந்த இடத்துல ரேடியஸ் என்ன? இப்போ நமக்கு ஃபார்முலா ஜி டேஷ், அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய ஜியோட வேல்யூ ஜி டேஷ்னு வச்சுக்கிறோம். ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் டி பை ஆர். ஆனால் நமக்கு ஜி டேஷோட வேல்யூ என்ன தந்திருக்காங்கன்னா ஜி பை ஃபோர்னு தந்திருக்காங்க. ஸோ ஜி பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ஒன் மைனஸ் டி பை ஆர். ஸோ ஜியும் ஜியும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 4 is equal to 1 minus d by r. Okay? So, இந்த d by r left side கொண்டு போயிடுவோம். ஏன்னா இது minusல வரப்போகுதுனால இதை என்ன பண்ணிக்கிறோம்? இதை left side கொண்டு போய்க்கிறோம்.
இந்த 1/4 என்ன பண்ணுறோம், இந்த ரைட் சைட் கொண்டு வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், d/r இஸ் ஈக்குவல் டு, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். என்னோட ரைட்டிங் மவுஸில் வைக்கும்போது ரொம்ப அகோரமாக இருக்குது, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ d/r இஸ் ஈக்குவல் டு 1 - 1/4. 1 - 1/4 என்ன மக்களே, ஒன்னுலேருந்து காலை கழிச்சா எவ்வளவு, முக்கால், வெரி குட், 3/4 கரெக்ட். ஸோ வாட் இஸ் டி, டெப்த் தானே கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆர் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ d இஸ் ஈக்குவல் டு த டெப்த் அட் விச் தானே கேட்டிருக்காங்க. ஸோ d இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் அப்படியே இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் 3/4 ஆர். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ நம்ம உள்ளே போகும்போது கிணறு தோண்டும் போது கிராவிட்டி கம்மி, ஏரோப்ளைனில் போகும்போது கிராவிட்டி கம்மி, நாம் இருக்கிறோமே இந்த இடத்துல தான் நமக்கு கிராவிட்டி ஜாஸ்தி. ஓகே ரைட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், டி இஸ் ஈக்குவல் டு 3r/4. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே குட். ஸோ இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே டீல் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் starting from the center of the earth having radius r, the variation of g is shown by center of the earth la irund variation of g eppadi kandupidikkirathu apdiye nere increase aayittu en agum exponentially decrease aagum. So b is the answer right ah, idhula innu explain panna venda ena yerkanave id explain pannitadunala right. If v is the escape velocity and v0 is the orbital velocity, நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் வாட் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி, வாட் இஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டினா என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் பூமியில் இருந்து எஸ்கேப் ஆகி புவியீர்ப்பு விசையை தாண்டி வெளியே போகிறதுக்கு, இந்த கிராவிட்டியை தாண்டி வெளியே போகிறதுக்கு நாம் கொடுக்குறது தான் எஸ்கேப் வெலாசிட்டி. அண்ட் வாட் இஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி இஸ், அது வரைக்கும் போய் நின்னதுக்கப்புறம் நம்ம அது வந்து பூமியை சுற்றிட்டே வரணும், அப்படி சுற்றுறதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய வெலாசிட்டி இஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது நான் ஏற்கனவே இதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல v0 is equal to root gm by r. இந்த இடத்துல இந்த ரூட் 2 மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த gm by r எல்லாமே இங்கே இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், v இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 டைம்ஸ் v0 எழுதிக்கலாமா, தட் இஸ் த ஆன்சர். ஸோ அது எங்கே இருக்கு, சியில் இருக்கு. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ரைட். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன் பாருங்கள். த கைனெடிக் எனர்ஜி ஆஃப் த ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ், கைனெடிக் எனர்ஜி இஸ் ஆஃப் அ பிளானட் இன் அன் எலிப்டிக்கல் ஆர்பிட் அபவுட் த சன் அட் பொசிஷன்ஸ் ABC. ஏன்ற பொசிஷன் எடுத்துக்கிறோம், பீன்ற பொசிஷன் எடுத்துக்கிறோம், சீன்ற பொசிஷன் எடுத்துக்கிறோம். மூணு பொசிஷன் இருக்குது, அந்த மூணு பொசிஷன்லேயும் உள்ள கைனெடிக் எனர்ஜி கேஏ கேபி கேசி அப்படி மூணு கைனெடிக் எனர்ஜிஸில் ஓடுது சரியா. அண்ட் ஏசி இஸ் த மேஜர் ஆக்சஸ், ஏசி மேஜர் ஆக்சஸ், அந்த ஏசி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏசி, பெர்பெண்டிகுலர் டு ஏசின்னு வச்சுக்கலாம். அப்போ கைனெடிக் எனர்ஜிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கெப்லர்ஸ் லாவில் படிச்சிருக்கிறோம். இது எல்லாமே வீட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள்ப்பா, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கிராவிட்டி லெசனில் உள்ள க்வெஸ்சன்ஸ், யூ கேன் ஆன்சர் தம் ஈஸிலி, ஜஸ்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இப்போது இது தானே கண்டிப்பாக பெரிலியன் அது அண்மை தொலைவில் கண்டிப்பாக கைனடிக் எனர்ஜிஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்போது அதுக்கு அடுத்த தொலைவு இதுவாக இருக்கும். அப்போ இங்கே அதோட கைனடிக் எனர்ஜிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், இங்கே பார்த்தீங்களா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும், இந்த இடம் ஸ்லோவாக போகும். ஸோ இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இந்த இடத்துல அதை விட கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் குறைவாக இருக்கும், இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இட் இஸ் கேஏ, கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் பி, அண்ட் தட் இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் சி. So, solution is B. Right? Next. A planet moving along an elliptical orbit
is closest to the sun at the distance r1. Sariya, a planet revolving or elliptical orbit la move aayirukkodiye or object oda distance vandu r1 vechukuvom, and for the sphere irukkodiye distance r2 nu vechukuvom. இங்கே உள்ள வெலாசிட்டி வி ஒன்னு வச்சுக்குவோம், இங்கே உள்ள வெலாசிட்டி வி டூன்னு வச்சுக்குவோம். அப்போது ரேஷியோ ஆஃப் வி ஒன் பை வி டூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, நமக்கு இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, கான்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டு. ஸோ வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்னா, எம் வி ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் வி டூ ஆர் டூ. ஸோ எம்எம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ வி ஒன் R1 is equal to V2 R2. So, அதிலேருந்து வாட் இஸ் வி ஒன் பை வி டூ, இதை கீழே கொண்டு வரும். அப்போது இது இந்த பக்கம் கீழே போகும். ஸோ ஆர் டூ பை ஆர் ஒன். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், டூ அஸ்ட்ரோனன்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங். ரெண்டு பேர் ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் தான். உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஆன்சர் இட் ஈஸிலி. ஃப்ளோட்டிங் இன் கிராவிடேஷனல் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இங்கேருந்து வெளியே போயாச்சு. சரியா, எங்கேருந்து? பூமியிலேருந்து வெளியே போயிட்டாங்க. அங்கே ராக்கெட்டில் போயிட்டு வெளியே போயிட்டு சேட்டலைட்டில் போனாங்க. அங்கேயும் என்னாச்சு அப்படின்னா, ஆஃப்டர் ஹேவிங் லாஸ்ட் கான்டாக்ட் வித் ஸ்பேஸ்ஷிப், ஸ்பேஸ்ஷிப்லேருந்து இறங்கியாச்சு அவங்க. சரியா, அந்த நபர்கள் ரெண்டு பேரும் ஸ்பேஸ்ஷிப்லேருந்தும் இறங்கியாச்சு. த டூ வில் ஆன்சரை பாருங்கள், மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதரா, மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதரா, வில் பிகம் ஸ்டேஷ்னரி, அங்கேயே நிற்பாங்களா, கீப் ஃப்ளோட்டிங் அட் த சேம் டிஸ்டன்ஸ் பிட்வீன், எங்கே நின்னாங்களோ ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்னாங்கன்னா அப்படியே நிற்பாங்களா அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்போது கிராவிட்டி இருந்துச்சுனா கிராவிட்டி புல் பண்ணும். இப்போ கிராவிட்டியை தாண்டி வெளியே போயிட்டாங்க. ஆனாலும் தெர் ஆர் டூ மாசஸ் இல்லையா, இந்த டூ மாசஸ்க்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்னா தட் வில் பி அட்ராக்டிவ் அண்ட் தே வில் பி கம்மிங் டூ வேர்ட்ஸ். சரியா, ஸோ அதுக்கு ரீசன் பாருங்கள், டூ அஸ்ட்ரோனன்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இன் கிராவிடேஷனல் ஃப்ரீ ஸ்பேஸ், த ஒன்லி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டூ அஸ்ட்ரோனன்ஸ் இஸ் கிராவிடேஷனல் புல். அண்ட் அதுக்கும் இதே ஃபார்முலா தான் பயன்படுத்துகிறோம். ஸோ தே வில் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ ஏ இஸ் த சொல்யூஷன். ரைட், த அக்சலரேஷன் டு கிராவிட்டி அட் ஹைட் ஆஃப் 1 கிலோமீட்டர். இப்போ ஹைட்டுக்கு போகிறோம். சரியா, முதல்ல டெப்த்தை பற்றி பார்த்தோம், இப்போ ஹைட்டுக்கு போகிறோம். Height of 1 kilometer above the earth is the same as the depth d below the surface of the earth. ரெண்டையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. 1 kilometer மேலே போயிட்டோம், இந்த அங்கே அங்கே ஒரு கிராவிட்டி கிடைக்கும் இல்லையா. இந்த கிராவிட்டி கீழே டெப்த்துக்கு போகணும்னா அது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அருமையான ஒரு கேள்வி. அதாவது 1 kilometer மேலே நம்ம போயிட்டோம், பூமியிலேருந்து 1 kilometer மேலே நிற்கிறோம். அப்போ ஒரு கிராவிட்டி இருக்கும், அதே கிராவிட்டி பூமிக்கு கீழே போகும்போது எந்த எந்த டெப்த்தில் இந்த கிராவிட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வி ஹாவ் டு கம்பேர் தீஸ் போத். எப்படி அப்படின்னா, ஜி இன்டு 1 - 2H பை ஆர்இ இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு 1 - D பை ஆர்இ. அப்போது ஜி ஜி கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ஒன்னும் ஒன்றும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம், அண்ட் மைனஸும் மைனஸும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா தான் பண்ணணும். இப்போ என்ன ஆகுது, ஆரியும் ஆரியும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2H இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ டெப்த் எவ்வளவு? 2H. ஹெச் எவ்வளவு? 1 kilometer. ஸோ டி வில் பி ஈக்குவல் டு 1 × 2. சாரி, ஹொரிபிள் ரைட்டிங், பொறுத்துக்கோங்க. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1 × 2, தட் இஸ் 2 kilometers. ரைட்டா, ஸோ சி இஸ் த ஆன்சர். ரைட், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனாலும் க்வெஸ்சனை நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அக்சலரேஷன், த டிபெண்டன்ஸ் ஆஃப் அக்சலரேஷன் டு கிராவிட்டி ஜி ஆன் த டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சர்ஃபஸ் ஆஃப் த எர்த். முன்னாடி பார்த்தது என்ன? சென்டர் ஆஃப் த எர்த், இது சர்ஃபஸ் ஆஃப் த எர்த். அப்படின்னா எது? சென்டர் ஆஃப் த எர்த்னா எது? இந்த ஃபோர்த் ஒன். அப்படியே கான்ஸ்டண்டாக மேலே வந்துட்டு அப்படியே எக்ஸ்பனென்ஷியலாக கீழே வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சர்ஃபஸ் ஆஃப் த எர்த். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பனென்ஷியலி கீழே வர்றது மட்டும்தான். ஸோ த சொல்யூஷன் இஸ் ஏ. குட். நெக்ஸ்ட், த எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் அ ஸ்பியர் ஆஃப் மாஸ் எம் இஸ் கிவன் பை, ஃபார்முலா என்ன டைரெக்டா? எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப்
2gm by r. So 2gme by re. So b is the answer. இதெல்லாம் வந்து டைரக்ட் question. So formula நல்லா படிச்சுக்கோங்க, formula இருந்து கேள்வி வரும் கண்டிப்பாக. ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ரைட்டா. சரி அடுத்தது பாருங்க, இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் க்வெஷ்சன். த எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் த அர்த் இஸ் 11.2 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். இது உங்களுக்கு தெரியும், இதுக்கு ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த 11.2 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட்ல 11.2 கிலோமீட்டர்ஸ் போகணும் ஸ்பீடு, பார்த்துக்கோ. அப்போ தான் நமக்கு வந்து எஸ்கேப் பண்ணி போக முடியும். இப்போது நீங்கள் நாகர்கோயிலிருந்து தக்கலை போகணுன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்துக்குவோம். அது வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஒரு 20 கிலோமீட்டரை அரை மணி நேரத்தில் நமக்கு கடக்க முடியுது. அரை மணி நேரம்னா எவ்வளவு? 30 மினிட்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் சரியா. ஆனால் எஸ்கேப் ஸ்பீட் எப்படி இருக்கணும் பாருங்கள். எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு 11.2 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட். அப்படி சொடுக்கிறதுக்குள்ளே 11.2 கிலோமீட்டர்ஸ் போய் ஆகணும். இந்த ஸ்பீடில் போனால் மட்டும்தான் பூமியை தாண்டி ஒரு பொருள் போக முடியும் சரியா. என்னெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் பாருங்களேன். ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் அ லாட், இதையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த விட அதிகமான ஸ்பீட் மட்டும்தான் மேலே போக முடியும். ஆப்ஜெக்ட் வித் த ஸ்பீட் அபவ் 11.2 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி கேன் கோ பியாண்ட் த கிராவிட்டி சரியா மக்களே. அப்போது எவ்வளோ பெரிய ஸ்பீடில் நம்ம ராக்கெட் அனுப்புகிறாங்க பாருங்களேன். அதனால தான் சில இந்த பிஎஸ்எல்வி 2017 அனுப்பின பிஎஸ்எல்வி எல்லாம் ஒன்று வந்து கீழே வந்துருச்சு. என்னவாக இருக்கும் இந்த ஸ்பீட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கம்மியாகிட வாய்ப்பு இருந்தால் அது வந்து கீழே வந்துடும். அந்த ஃபியூவல் கரெக்டாக நமக்கு பத்தாமல் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி பிளான் பண்ணி அது எரிஞ்சு கீழே விழணும், எந்த இடத்துல டிஸ்மேண்டில் ஆகிட்டு அந்த அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கோமோ அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா கூட அந்த ஸ்பீட் அட்டன் பண்ண முடியாது, கீழே வந்துடுவோம் ரைட்டா. சரி இப்போ க்வெஸ்சனுக்கு மீண்டும் போவோம். த எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் அர்த் இஸ் 11.2 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட். இஃப் அ பாடி இஸ் டு பி ப்ரொஜெக்டட் இன் அ டைரக்ஷன் மேக்கிங் அன் ஆங்கிள் 45, ஒரு 45 டிகிரிஸ் ஆங்கிள் வெர்டிக்கலாக நம்ம அனுப்பினால் எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ஆகும்? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எஸ்கேப் வெலாசிட்டி? இட் இஸ் ரூட் 2gm பை ஆர். இங்கே ஏதாவது ஆங்கிள் இருக்கா? ஆங்கிள் இல்லை. ஸோ நம்ம எந்த ஆங்கிளில் அனுப்பினாலும் எஸ்கேப் வெலாசிட்டி 11.2க்கு மேலே இருந்தால் தான் போக முடியும். ஸோ த எஸ்கேப் வெலாசிட்டி வில் பி த சேம். ஸோ பி இஸ் த ஆன்சர் சரியா. அதாவது த ப்ரொஜெக்டட் பாடி டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ஆங்கிள். ஸோ நமக்கு அதே ஸ்பீட் தான் ரைட்டாமா? ரைட், க்வெஸ்சன் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் அ சேட்டலைட் எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் 11 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இஃப் த சேட்டலைட் இஸ் லான்ச் அட் அன் ஆங்கிள் 60 டிகிரிஸ் வித் அ வெர்டிக்கல் தென் த எஸ்கேப் வெலாசிட்டி வில் பி. ஸோ த அகெயின் த ஆங்கிள் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஸோ த எஸ்கேப் வெலாசிட்டி வில் பி 11 கிலோமீட்டர்ஸ். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா? எஸ்கேப் விடுபடு திசை வேகம் 11 கிலோமீட்டர்ஸ், ஒரு 11 கிலோமீட்டரில் 60 டிகிரி கோணத்தில் நாம் வந்து அனுப்புகிறோம் ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு சேட்டலைட்டை செயற்கைக்கோளை அப்படி அனுப்பினால் அதனுடைய திசை வேகம் என்னவாக இருக்கும், எஸ்கேப் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 60 டிகிரி ஆங்கிளில் அனுப்புறதுனால அந்த விடுபடு திசை வேகத்தில் வேறுபாடு இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறுபாடு இருக்காது, ஏன்னா அது வந்து கோணத்தை பொறுத்தது கிடையாது. எந்த கோணத்திலே அதை அனுப்புகிறோம் அப்படின்றது பொறுத்தது கிடையாது, ஏன்னா வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gm பை ஆர். அங்கே வந்து தீட்டா கிடையாது, அப்போ அதனால் நமக்கு இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த ஆங்கிள் ரைட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அ சேட்டலைட் ஏ ஆஃப் மாஸ் எம் இஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் சரியா. சேட்டலைட் ஏ, இதுதான் ஏன்னு வச்சுக்கலாம். சேட்டலைட் ஏ அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் இருக்குது. இது சேட்டலைட் பி ஆஃப் மாஸ் 2m, இது வந்து 2m மாஸ் டிஸ்டன்ஸ் 2r இருக்குது. ஸோ இதோட டைம் பீரியட் என்ன? டைம் பீரியடுக்கு ஃபார்முலா என்ன? டைம் பீரியடுக்கு ஃபார்முலா இஸ் டி ஸ்கொயர் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஆர் கியூப். ஸோ டி வில் பி ஈக்குவல் டு, டி வில் பி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் த ஹோல் பவர் 3/2 சரியா. டி இதுதான் இதுக்கு புரிதல், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பவர் 3/2 ஸோ டிஏ இந்த இருக்குது டிஏ டிவைடட் பை டிபி வில் பி ஈக்குவல் டு ஆர் பவர் 3/2 டிவைடட் பை ஸோ எழுதியே வச்சுருவோமே டிஏ டிவைடட் பை டிபி வில் பி ஈக்குவல் டு ஆர்ஏ 3/2 டிவைடட் பை ஆர்பி 3/2 ஆர்பி பவர் 3/2 வாட் இஸ் ஆர்பி இது வந்து ஆர்ஏ பவர் 3/2 அண்ட் வாட் இஸ் ஆர்பி பார்த்தீங்கன்னா ஆர்பி எவ்வளவு ஆர்பி இஸ் 2R இல்லை So, 2 times RA, the whole power 3/2. So, அடுத்து தான் இங்க ஸ்டெப் வருது 2 power 3/2 and R power 3/2. இந்த R power 3/2 R power 3/2 cancel ஆயிடுது. So, 2 power 3/2 என்ன அர்த்தம் 3/2 1.5 சரியாமா 3/2 1.5 அப்போ இது திஸ் இஸ் 1/2 2 power 3/2 அப்படின்னா என்ன அர்த்தம் 2 power 1 into 2 power 1/2 √2 என்ன அர்த்தம் 2 power 1/2 1 plus 1/2 is 1.5 இது ஒரு 1 இது ஒரு 1/2 சரியா 2 power 1 அண்ட் இது இதில் வந்து 2 power 1/2 ரூட் இருக்கிறதுனால சரியாமா ஸோ 1.5 எவ்வளவு 1.5 ஸோ 2 by 2 power 3/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 root 2 2 power 3/2 எப்படி எழுதிக்கலாம் 2 root 2 அது எப்படி வருதுன்னு இன்னொருத்த முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனாலும் தெரியாதவங்களுக்காக வேண்டி ஒரு முறை ஓகேயா ரைட் நீங்கள் வந்து 1 by 2 power 1 அண்ட் 2 power 1/2 அதாம்மா 2 power 1/2 அண்ட் 2 power 1 2 power 1 2 தான் 2 power 1/2 என்ன √2 அதுதான் இது ஓகேயா ஸோ த ஆன்சர் இஸ் 1/2 into √2 இல்லைனா டிஏ இஸ் டு டிபி டிஏ இஸ் டு டிபி என்னாகும் 1 is to 2 √2 ரைட்டா குட் ஸோ டி இஸ் த ஆன்சர் நெக்ஸ்ட் த அடிஷனல் கைனெட்டிக் எனர்ஜி டு பி ப்ரொவைடட் டு அ சேட்டலைட் ஆஃப் மாஸ் எம் ரிவால்விங் அரவுண்ட் த பிளானட் ஆஃப் மாஸ் கேபிட்டல் எம் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் ஃப்ரம் அ சர்க்குலர் ஆர்பிட் டு ஆஃப் ரேடியஸ் ஆர் ஒன் டு அனதர் ரேடியஸ் ஆர் டூ ஏற்கனவே சர்க்கிளில் சுற்றிட்டுருக்குது ஒரு ஆர்பிட் R1 அண்ட் அடுத்தது R2 டைம் ஜாஸ்தி போயிட்டுருக்கோ இன்னும் 2 slides தான் இருக்கு வில் ஃபினிஷ் ஸோ வாட் வில் பி த ஃபார்முலா ஹலோ சரி V0 = √2gm/R அண்ட் வாட் வில் பி கைனட்டிக் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜி இஸ் ½ mv² வி ஸ்கொயர்னா இது வந்து V = √2 ஸ்கொயர் அப்போ என்னாகும் கரெக்டாக ஜஸ்ட் gm/R போட்டுக்கலாம் ஆர்க்கு பதிலாக என்ன வரும் R1 - R2 சாரி இந்த இடத்துல போடக்கூடாது ஸோ ஏன்னா வந்து R1 - R2 போட போகிறோம் இல்லையா அதனால் இது மல்டிப்ளிகேட்டிவ் ஃபேக்டராக 1 - R1 divided by -1/R2 so what is the answer d is the answer so idella direct formula right சரி அடுத்து the satellite of mass m is orbiting around the earth in circular orbit with a velocity v what will be its total energy என்ன potential energy இருக்குமாங்க வாய்ப்பே இல்ல so only kinetic energy is there
and the kinetic energy is half mv squared. இது வந்து எர்த்தோட கைனடிக் எனர்ஜிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு எனர்ஜியை வச்சு சர்க்குலேட் பண்ணுறதுனால இட் இஸ் கெட்டிங் அ நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ், ப்ளீஸ் நோட் தட் சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் மைனஸ் ஹாஃப் எம் வி ஸ்கொயர்ட், ரைட்டா? ஸோ டி வில் பி த ஆன்சர். ஸோ த மெயின் ரேடியஸ் ஆஃப் ஏர்த் இஸ் ஆர், இட்ஸ் அங்குலர் ஸ்பீட் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் இஸ் ஒமேகா, அண்ட் த அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஏர்த் சர்ஃபஸ் இஸ் ஜி. வாட் வில் பி த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் ஆஃப் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்? ஸோ ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்னா ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதாவது பூமிக்கு அப்படியே ஸ்டேஷனரியாக இங்கே சுற்றி கொண்டு இருக்கின்ற சேட்டலைட்ஸ் தான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ். அண்ட் அதோட ஃபார்முலா என்னென்னா, ஜிஎம்எம் பை ஆர் ஸ்குவேர்ட் இஸ் ஈக்குவல் டு எம் ஆர் ஒமேகா ஸ்குவேர்டு, இல்லைனா எம் ஒமேகா ஸ்குவேர்டு ஆர். ஸோ இந்த 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 ரெண்டு ஆரையும் நம்ம ரேடியஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் க்யூப் வில் பி ஈக்குவல் டு இந்த ஜிஎம்எம்எம் ஜிஎம்எம் டிவைடட் பை எம் ஒமேகா ஸ்குவேர்ட். இந்த எம்மு இந்த எம்மு கேன்சல் ஆயிரும், ஸோ ஜிஎம் பை ஒமேகா ஸ்குவேர்ட். ஆனால் ஜிஎம்னா என்ன, ஜியோட வேல்யூ வச்சு சொல்லுங்க. G is equal to GM by R square, இல்ல? அதனால ஸோ இந்த ஜிஎம் ஜிஎம்முக்கு பதிலாக என்ன போடுறோம், ஜி ஆர் ஸ்குவேர் போடுறோம் பை ஒமேகா ஸ்குவேர். ஸோ த வாட் டு வி கெட், ஆர் ஆருக்கு பதிலாக என்ன கிடைக்குது, இதோட ஒன் பை த்ரீ போட்டுக்கிறோம், ஆர் வில் பி இதோட ஒன் பை த்ரீ. So, what is the answer? A is the answer. R squared G divided by omega squared, the whole power 1 by 3. Okay? So, that is the end of the class. So, hope you understood. Is there any doubt? No doubt. Thank you very much. So, இது வந்து ரொம்ப ஈஸியான chapter. இந்த chapterல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you.